சந்தோஷங்கிறது எல்லாருக்கும் வயசுக்கு வயசு மாறும்னு சொல்வாங்க. என் வயசுக்கான சந்தோஷம் என்னை தேடி அவர் மூலமா வந்தனால என்னால மறக்கவே முடியாது. இப்பவும் அது எனக்குள்ள வளர்ப்பிறையா வளர்ந்துகிட்டே இருக்கு. என்னது இது? என்னடா கொடுமையா இருக்குதே! காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு லாரி ஓட்டுறவன் மாப்பிள்ளையா? எவ்வளோ தங்க சிலைய கொண்டு போய் தகர கொட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சாலாம். அந்த கதை அவள இருக்கு இந்த கதை. ஏக்கா ஆரம்பிச்சிட்டியா உன் சேட்டைய? இந்த ரெண்டு குடும்பத்தோட சமூகத்துலதான் இந்த நிச்சயதார்த்தமே நடக்குது, புரியுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. வந்தவங்களுக்கு காப்பிய கொடு. நான் காப்பிய குடுக்கறேன், நீ மிச்சர மட்டும் தின்னு. ஆமா, நான் திங்கிற வேலைய பாக்குறேன், நீ போடா. அப்புறம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளயாவது பொண்ணு வந்துருமா? நீங்க என்ன ஆம்பளைங்க, கொழ சட்டைய மாட்டிட்டு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவீங்க. நாங்க பொம்பளைங்க கொஞ்சம் பொறுமையா தான் வர முடியும். வெயிட் பண்ணுங்க. ஆஹா, இவ காதுல விழுந்துருச்சா? இன்னைக்கு நைட்டு தூங்கின மாதிரி தான். என்ன மாமா, அத்தை வாயை திறந்த உடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்களே. டே மாப்பிள்ள, உன் அத்தை வாயும் மேட்டு விட்டம் சற்றும் ஒன்றுடா, திறந்தா நிற்கவே நிற்காதுடா. காஃபி எடுத்துக்கங்க. டே மாப்பிள்ள, மாப்பிள்ள என்ன சொல்றாரு? மாப்பிள்ள பொண்ணு கூட தனியா பேசணுமா? ஏண்டா பச்சை புள்ளை பக்கத்துல வச்சுட்டு வக்கே புள்ள புடிங்கிட்டு இருக்க? போடா, நான் பேசிக்கிறேன், போடா. நறுக்குன்னு நாலு வார்த்தை பேசிட்டு படக்குன்னு உள்ளர வர. போடா. டேய் மாப்பிள, எல்லாரும் உள்ள தூங்கிட்டாங்கடா, சீக்கிரம் வாடா. டேய் மானத்தை வாங்காதடா, போய் தள்ளடா. எங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன? அது வந்து என்ன பேசணும்னு தெரியலங்க. ஏதாவது பேசுங்க. நான் ஒரு லாரி டிரைவர். 15 நாள் ஊர் ஊரா சுத்துவீங்க. மாசத்துல 15 நாள் தான் வீட்ல இருப்பீங்க. 5 நாள் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவீங்க. 10 நாள் தான் ஃப்ரீயா இருப்பீங்க. இத சொல்றதுக்கு ஏங்க இப்படி முழிக்கிறீங்க? எல்லாத்தையும் உங்க அப்பா சொல்லிட்டாங்க. எங்கங்க ஒரு நிமிஷம். என்னங்க? என்னைய பிடிச்சிருக்கன்னு சொல்லவே இல்ல. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்ன, பேசுறதெல்லாம் பேசியாச்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்துங்க. சீக்கிரமா பொண்ணுக்கு புடவையை மாத்தி கூட்டிட்டு வாங்கம்மா. பார்வையில ரெண்டு புறம், உன் கன்னத்துல ரெண்டு புறம்,
உனக்குள்ள கல்லுக்குள்ள தேரையா என்னையே வச்சிருக்கேன். அப்ப நீ என் காதலி தானே தாயமா? உனக்கு ஏதாவது தரணும் போல இருக்கு, என்ன வேணும்? தாயமா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே காணுமே. என்ன கேட்டீங்க? என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற? நேர்மைய. நேர்மைங்கிறது எல்லா நேரத்திலயும் நேர்கோடா இருந்ததில்ல. சந்தோஷம் நான் நினைச்ச வாழ்க்கைய ஆனந்தமா மாத்தினது அவர்தான். தினம் தினம் உடம்பாலையும் மனசாலையும் எங்களை சுமந்துக்கிட்டு சுத்தி சுத்தி வந்தோம். தொடுவானத்தை தொடணும்னு நினைக்கிற குழந்தைங்க மாதிரி இன்பத்தோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அது தோத்து போனாலும் தோல்வி கூட ஆனந்தந்தான். நம்பவில்லை நான்.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குங்குமத்தை எடுத்து வச்சுக்க தம்பி. அடுத்த வருஷம் மூணு பேரை விருந்துக்கு வரணும். நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். சரிக்கா. நீ வேலைய பாரு. போடி பசிக்கிறேன், இற போடுறேன். பக் 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 பக். நான் வேணா ஒத்தாசை கரட்டுமா? போங்க. கோழிக்கே தீனியை போட்டுட்டு இருந்தா சேவலுக்கு எப்ப? பக் 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 பக். ஒவ்வொரு மாசமும் அவர் இல்லாத அந்த 15 நாளும் என்னோட தனிமைய என் கட்டிலும் தலையணையும் சத்தம் இல்லாம கேள்விங்கிற பேர்ல கேலி பண்ணும்போதெல்லாம் பதில் இல்லாம தவிச்சிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு பூர்ணிய கதை துணையா இருந்தாங்க. ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அப்படி இருந்தா உங்களுக்கு சொல்லாமையா? நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? இல்லண்ணே, மாமா வந்துருவாங்க, நான் கிளம்புறேன். சரி, பாத்து போமா. யுகமான நாட்கள் முடிஞ்சு நான் எதிர்பார்த்த அந்த சுகமான நாட்கள் ஆரம்பமாச்சு. ஏய், உள்ள என்ன தனியா விட்டுட்டு இங்க என்னடி பண்ற? சீ, போங்க. ஏய், 15 நாள் பசியோட வந்திருக்கேன்டி. அதெல்லாம் ராத்திரி பாத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? ஆசைக்கு ஏதுடி ராத்திரி பகல். ஐயோ, எனக்கு கொஞ்சம் வேலை பார்க்க விடுறீங்களா? இந்த வேலையை எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். நமக்கு
இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் தான். எனக்கு 5 மொழி தெரியும். அடேங்கப்பா, இங்கே பாரு, தொழிலில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவுமே இல்லை தாய்மா. எல்லாம் நம்ம மனசு தான் காரணம். ஆனால் மற்றவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எல்லாரும் தனக்கு வரப்போகிற புருஷன் நிறைய பணம் வச்சுருக்கணும், கார் வச்சுருக்கணும், தனக்கு பிடிச்ச ஹீரோ மாதிரி இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற? மனசு அழகா, நல்லவனா, நேர்மையானவனா, என்னையும் நம்ம குடும்பத்தையும் நேசிக்கிறவனா இருக்கணும். ஒரே வாழ்க்கையில 100 வாழ்க்கை வாழ்ந்த திருப்தி வேணும். ஆமா, இன்னுமா இந்த காய்ச்சல் உங்களுக்கு சரியாகல? அது கிடக்குது போ, அப்பப்ப வரும் போகும். இப்பதான் 1 மாசமா. 1 மாசமா அடிக்கடி வருதுன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வாங்க, டாக்டரை பார்க்கலாம். தாய்மா, இது சாதாரண விஷயம். எனக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப வர போறீங்களா இல்லையா? வாங்க. சரி விடு, வரேன். 1 மாசமா ஜுரம் இருக்கு, டாக்டர் கிட்ட சொல்லிடாத. அப்புறம் அவர் அது இதுன்னு சொல்லி பயமறுத்துவாரு. டாக்டர் கிட்ட தான் போய் சொல்ல கூடாதுன்னு சொல்வாங்க, நீங்க அவர்கிட்டயே போய் சொல்ல சொல்றீங்க. உன்னை போய் சொல்ல சொல்லமா, நீ பேசாம இருந்தாலே போதும். என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்ல டாக்டர், லேசா ஜுரம் தான். செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு அவருக்கு இருந்தது. நீ என்கிட்ட நேர்மையை கேட்டதால நான் எதையும் மறைக்க விரும்பல. சரி, என்னன்னு சொல்லுங்க. நான் லாரி ஓட்டுறவன், உடம்பு வசதிக்காக எப்பயாவது ஒரு தடவை குடிப்பேன், ராத்திரியில தூக்கம் வராம இருக்க சிகரெட் அடிப்பேன். இவ்வளவுதானா? இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? ஒரு நாள் ஹைவேல ஒரே தடவை தான், சத்தியமா ஏதோ ஒரு வேகம், அப்படி அதுல என்னதான் இருக்குன்ற ஒரு ஆர்வம். மனசு சலனப்பட்டதால உடம்புக்கு இடம் கொடுத்துட்டேன். அது தப்பு தான் தாயம்மா. இனிமே என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. என்னை மன்னிச்சிரு தாயம்மா. இங்க பாருங்க, ஏன் பொம்பளை புள்ள மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கீங்க? எதையும் மறைக்காம என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த நேர்மையே எனக்கு போதும். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
கொஞ்சம் இருங்க. அப்பாடா இல்ல, நைட்டெல்லாம் உங்க உடம்பு சூடா இருந்த மாதிரி இருந்தது, அதான் காய்ச்சலா இருக்குமோ நினைச்சேன். இல்ல போய் குளிங்க. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. சரிங்க சார். ராகவன், நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு மனசு விட்டுறக்கூடாது, தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜியால நல்ல மருந்து மாத்திரைகள்லாம் வந்திருக்கு, முடியாத நோய் கூட கண்டிப்பா குணப்படுத்திடலாம். சரியா, நீங்க தைரியமா இருங்க. இப்ப பார்த்த ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு HIV கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டாக்டர், அதாவது எய்ட்ஸ். ராகவா, ராகவா, நல்ல கல்யாண பரிசு கொடுக்கிறேன் சொன்னேன். உங்க வீட்டுக்காரருக்கு எய்ட்ஸ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவசியமே இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்குள்ள இருக்கவே கூடாது. என் பொண்ணுடைய வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேனே. கொஞ்சம் பேசணும். நான் கூட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி பேசு.
நிறைய குழந்தை பெத்துக்கணும். ஒருத்தனை டாக்டர் ஆக்கணும், இன்னொருத்தனை மிலிட்டரிக்கு அனுப்பணும். அப்படியா? அப்புறம் இன்னொருத்தனை இரு இரு இரு. ஏன் மகாராணி பொம்பளை பிள்ளையை பெத்துக்க மாட்டீங்களோ? உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் ரெண்டு குழந்தைங்க பெத்துக்கலாம். ஒருத்திய ஐஏஎஸ் ஆக்கலாம், இன்னொருத்திய ஐபிஎஸ் ஆக்கிடுவோம். ரொம்ப பெரிய ஆசையா இருக்கே. ஆமாங்க, நான் நிறைய படிக்கணும்னு நினைச்சேன். படிச்சா மாப்பிள்ள கிடைக்காதுன்னு எங்க வீட்டுல என்ன பிஏ ஓட நிறுத்திட்டாங்க. அதனால என்ன இப்ப படி? நிஜமா சொல்றீங்க? ஆமா, என் பொண்டாட்டி படிச்சா எனக்கு தான பெருமை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தவறுக்கும் தப்புக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களை பத்தி நாம எங்க யோசிக்கணும்? உங்க அப்பா காலையில என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னவா? உங்களுக்கு 5 வயசா இருக்கும் போதே உங்க அம்மா இறந்துட்டாங்களாமே. ஆமா. என் பையனுக்கு நீ பொண்டாட்டி மட்டும் இல்ல, அவனுக்கு அம்மாவும் நீதான். நீதான் அவனை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாருங்க. இங்க பாருங்க, உங்க அப்பா சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க தான் எனக்கு முத குழந்தை. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்காங்க? யாரும் வரலையா தாயமா? எல்லாரும் மிருகமா மாறிட்டாங்க. நம்மளை பார்த்தாலே ஓடுறாங்க. இந்த வீடும் தோட்டமும் மட்டும் உங்க பேர்ல இல்லைன்னா இந்நேரம் நம்மளை கொன்னே போட்டிருப்பாங்க. விடு தாயமா, ஆஸ்பத்திரிக்கு போனா மட்டும் குணமா வாப்போது. போறோம் சார், இங்கேயே போட்டோம். நீ ஒத்த பொண்ணு, என்ன பண்ணுவ? இல்லையா, உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க. வாழவே பிடிக்கும்.
உடம்பு வேதனை பரவாயில்ல தாயம்மா, மனசு படுற வேதனை இருக்கேன், எல்லாம் என் தப்பு தான். எத்தனை விளம்பரம் பார்த்துருக்கேன், எத்தனை பேர் சொல்லி கேட்டிருக்கேன், இத்தனை அறிவு இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் சபலத்துக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டேனே. வீடு வெறுக்குது, சுற்றி இருக்கிறவங்களாம் அருவறுப்பாக பார்க்குறாங்க, இறக்கம் காட்ட வேண்டிய ஆஸ்பத்திரியிலே அவமானப்படுத்துகிறாங்க. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. எல்லாருமா அப்படி இருக்காங்க? இருங்க பாரு. பாவி தாயம்மா, பாவம் பண்ணவும் தான் அனுபவிக்கணும். நான் பண்ண பாவத்திலே பெரிய பாவம் உன் வாழ்க்கையும் கெடுத்ததான் தாயம்மா. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஏன் பேசக்கூடாது? நீ என் சாமி, அப்படி இருந்ததுனால தானே இப்போ வரைக்கும் என்னை எடுத்து தெரிஞ்சு ஒரு வாரத்தை கூட பேசினதில்லை. இதே இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா நேரம் மூஞ்சில காரி துப்பி தெருவில் போட்டு போயிட்டே இருந்திருப்பான். நீங்க என்ன தெரிஞ்சா தப்பு பண்ணீங்க, ஏதோ அறியாமையில தெரியாம பண்ணிட்டீங்க. புரியறதுக்கு முன்னால எனக்கும் வந்துருச்சு. மனசறிஞ்சு நான் எந்த பாவமும் பண்ணல தாயமா. ஏமா, உன்னை டாக்டர் கூப்பிடுறாருமா? டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா? காதலி ஒரே ஒரு தடவை ராகவானு கூப்பிடுறேன். ஐயோ, இப்ப எதுக்குங்க அது? ப்ளீஸ். மனசுல ஊக்க வேணும் தாயே, நீ வாழ்ந்து காட்டணும். செய்வியா தாய்மா? செய்வேங்க. இந்த ஊரு அவமானப்படுத்தினாலும் தோண்டு போகக்கூடாது. உனக்கு வலிச்சா நீதான் தோண. உனக்கு ஆறுதல் நீதான். தன்னம்பிக்கைய கைவிட்டுறாத, விட மாட்டேங்க. ஐயோ என்னங்க காடா துணி வாங்கி ஆட்டியாமா? உசுறு போனதுக்கு அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பேக் பண்ணோம்ல. ஒரு மனுஷனாச்சு, எதுக்குமா கோவப்படுற? சரி சரி, போனதுக்கு அப்புறமே வரேன். என்னங்க? ஐயோ என்னங்க? ஐயோ என்னங்க? ஐயோ ஐயோ ஐயோ.
Thank you.
செட்டியா? சுடுகாட்டுக்கு போ. இங்க வந்து ஏன் என் உயிரை வாங்குற? நல்லா இருந்த என் மகனை வியாதியை கொடுத்து காவு வாங்கிட்ட. நீ இருந்தா என்ன செத்த என்ன? எக்கேடோ கெட்டு எங்கேயோ போய் தொலை. உதவியா? உனக்கு உதவி செஞ்சிட்டாலும் பாப்பா. இங்க இருந்து போ. உனக்கு வந்த நோய் எங்களுக்கு வரணுமா? சி, போய் தொலை. இருந்து என்ன சாதிக்க போறா? விட்டு தொலைட்டான். போய் படுறி.
சொல்வது யாரு காலமா கடவுளா காலமா கடவுளா இது என்ன பாதை தெரியவில்லை இது என்ன பயணம் புரியவில்லை இது என்ன பாதை தெரியவில்லை இது என்ன பயணம் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியும் வருத்தப்பட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமா பயப்படாத கொஞ்சம் பொறுத்துக்கமா ஒண்ணு இல்ல ஒண்ணு ஒண்ணு இல்லம்மா தைரியமா இருமா இன்னும் கொஞ்ச நேரம் தான் என்னது இது அதுமாயிட்டு இருக்கு கார் இருக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள டெலிவரி ஆயிடுமே பனிக்கூட வேற உடஞ்சிருக்கு கொஞ்சம் பொறுத்துக்கமா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன் அழகு தாயமா கால அகலமா வச்சுக்கமா புஷ் பண்ணு நல்லா புஷ் பண்ணுமா நல்லா நல்லா பண்ணு நல்லா பண்ணு அப்படிதாமா நல்லா புஷ் பண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுமா அப்படிதான் தாயமா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுமா நல்லா நல்லா புஷ் பண்ணு நல்லா முடியும் பண்ணு புஷ் பண்ணுமா தைரியமா இரு தாயமா 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 உன்னால கண்டிப்பா முடியும் தாயமா தாயமா நம்பிக்கை விட்டுறாத தாயமா தாயமா பாருமா தைரியமாருமா தைரியமாரு நல்லா புஷ் பண்ணு புஷ் பண்ணுமா நல்லா அப்படிதான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா நல்லா மூச்சு எடுத்துடு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா தாயமா நல்லா புஷ் பண்ணுமா அப்படிதான் அப்படிதான் தலை வந்துருச்சுமா தலை வந்துருச்சு தாயமா புஷ் பண்ணு அப்படிதான் நல்லா புஷ் பண்ணு நல்லா புஷ் பண்ணு பொறுத்துக்க கொஞ்சம் பொறுத்துக்க ரொம்ப நல்லா இருக்கான் டாக்டர் உங்களுக்கு பாதுகாப்பா செயல்பட்டா யாருக்கும் ஒண்ணு ஆகாது எய்ட்ஸ்ங்கிறது தொட்டா பரவுற வியாதி கிடையாது டாக்டர் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல டாக்டர் நன்றியை கடவுள்கிட்ட சொல்லு தாயமா நீ லெவல் 2 பேஷண்ட் ஹெச்ஐவியோட தூங்குற நிலைன்னு சொல்லலாம் இந்த நிலைமையில இருக்கிறப்ப உருவாகிற குழந்தைகள்ல சிலது ஹெச்ஐவியோட பிறக்கலாம் சிலது தப்பிக்கலாம் உன் பிள்ளைக்கு ஹெச்ஐவி நெகட்டிவ் தாயமா உன் பிள்ளைக்கு ஹெச்ஐவி இல்ல அவன் நார்மல் குழந்தையா இந்த உலகத்துல வளருவான் ஹெச்ஐவிய நோயா பாக்காதீங்க நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது தான் சத்தான உணவுகள் சாப்பிட்டா நீண்ட நாள் ஆரோக்கியமா வளரலாம் நிஜமாவா டாக்டர் நிஜமா தான் தாயமா ஹெச்ஐவி பாதிச்சு 15 இயர்ஸ்க்கு மேல வாழ்ந்தவங்களும் இருக்காங்க மருந்து எடுத்துக்கணும் சரியான சாப்பாடு சாப்பிடணும் கூடவே மனதைரியமும் இருந்துச்சுன்னா நீயும் நீண்ட நாள் ஆரோக்கியமா வளரலாம் இந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல நாடுகள்ல முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கலாம் எனக்குள்ளேயும் நம்பிக்கை வருது டாக்டர் படிச்சிருக்க ஒரு வேலை தேடிக்க நீயும் நல்லா இருக்கலாம் உன் குழந்தையும் நல்லபடியா வளர்க்கலாம் ஹெச்ஐவி எதிர்த்து என்னால போராட முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் 100% ஷுவர் உன் குழந்தை உன் கனவை நினைவாக்க போறான் அது சரி உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற மறுபடியும் இன்னொரு பிறவி கிடைச்சா எனக்கு பிராயச்சித்து பண்ணணும்னு
அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கடைசி அவர் ஆசைப்பட்டது கூட நான் அவர் பெயர் சொல்லி கூப்பிடணுங்கிறது தான். என் புருஷன் தான் வயதுல மறுபடியும் வந்து பிறந்திருக்காரு. அப்படிதான் டாக்டர் நான் நம்புறேன். அதனால ராகவானு பெயர் வச்சிருங்க டாக்டர். அவர் ஆசைப்படி என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன் டாக்டர். சரிம்மா, குழந்தைய பாத்துக்க. ராகவா, ராகவா.